தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். ப்ளஸ் டூ அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், என்னென்னா ப்ளஸ் டூவில் குறைந்த மதிப்பை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ஆப்ஷன், மிகப்பெரிய ஆப்ஷன், அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறது. இது குறைந்த மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி, அல்லது ப்ளஸ் டூவில் நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி, யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இது மதிப்பெண்ணை பொறுத்து உங்களுக்கு வேலை கொடுக்கல, உங்களுக்கு படிக்கிறதுக்கும் கூப்பிடலை. மதிப்பெண் முக்கியம் கிடையாது, உங்கள் திறமை தான் முக்கியம். உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, அந்த திறமை எங்ககிட்ட சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா அந்த திறமை சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எங்கள் கம்பெனியில் இந்த ஜாப் உங்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் அவங்களுடைய ஒரு அவங்க சொல்கிற ஒரு விஷயம். இதற்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது, ரெண்டாவது இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லித்தராங்க, இந்த நிறுவனம் யார் அப்படின்றத பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக நீங்கள் கேட்டுக்குங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங், ZOHO, ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு ஐடி கம்பெனி, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இந்த கம்பெனியில் நாம் நேரடியாக ஜாப் தான் எடுக்கிறாங்க ப்ளஸ் டூ முடித்தவர்கள். ப்ளஸ் டூ முடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், இது மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். அல்லது நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு கூட டிப்ளமா படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள். அல்லது டிகிரி படிச்சுட்ருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அங்கே ஜாயின் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அது மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் அதிக படிப்பு படித்தவங்களுக்கு இங்கே வேலை கிடையாது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்னால் அதுக்கு மேலே படிக்க முடியாது, ப்ளஸ் டூக்கு மேலே படிக்க முடியாது, ஆனால் எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது, எனக்கு சாஃப்ட்வேர் தெரியும், எனக்கு டிசைனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புள் நான், எனக்கு ஸ்கெட்ச் தெரியும், டிராயிங் தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமையை மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லி அதன் மூலமாக தான் நம்ம அங்கே ஒரு அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இதற்கு நாம் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இந்த ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங், zohoschools.com அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் இது வந்து ஆள் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த வருடம் 2022க்கு ஆல்ரெடி முடிஞ்சாச்சு, நாம் உங்களுக்கு லேட்டாக தான் சொல்கிறேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம், ரைட்டுங்களா? அது ஒன்றும் இதை உடனே இந்த வருஷத்தை பண்ணலைன்னு சொன்னால் அது முடிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏஜ் லிமிட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், முக்கியமாக அவங்க சொல்கிற விஷயங்கள் அது தான். April 1, 2022க்கு முன்பதாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2005 December 31க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் உங்களுடைய வயசு. அப்படி இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் இந்த வருடத்திற்கு. அடுத்த வருடத்துக்கு அவங்க சொல்லுவாங்க அந்த லிமிட், அதுக்குள்ளே இருந்தால் போதும். இவர்கள் வந்து அப்ளை பண்ணும் பொழுது இந்த குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணுறது அவங்களோட வெப்சைட்டில் நான் சொன்ன மாதிரி ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங், அதாவது zohoschools.com அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து மூன்று விஷயங்களை மெயினாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், இன்னொன்று ஸ்கூல் ஆஃப் டிசைன்ஸ், இன்னொன்று ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மூன்று விஷயங்கள், இந்த மூன்று விஷயங்களை எதுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்கூல் ஆஃப் டிசைனிங் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்து, அட்ரஸ்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து உங்கள் டெக்னாலஜி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸு கேட்பாங்க. அந்த க்வெஸ்சன் இரண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த உங்கள் கேம்பஸ்க்கு, சென்னை கேம்பஸ்க்கு வர வச்சு சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸை கையில் கொடுப்பாங்க, ரொம்ப பேசிக். நீங்கள் 6ஆம்லேருந்து 10th வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதுதான், அதுலேருந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் க்வெஸ்சன்ஸை கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி அவங்க சொல்கிற பர்சன்டேஜை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் அங்கே உண்டு. நேரடியாக ஜாப் டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சு உங்களை ஒரு 3 மாதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவங்களே வேலையை கொடுத்துட்றாங்க, கை நிறைய சம்பளமும் கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா? அது வந்து இப்போ டெக்னாலஜி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெக்னாலஜி ரிலேட்டடானது. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் லெஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் லெஸ் எக்ஸாம்னா எக்ஸாமே இல்லாமல் ஒரு எக்ஸாம். எப்படி அப்படின்னா, எக்ஸாம்னா நம்ம ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு எழுதுறது தானே எக்ஸாமை, ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிட்டு, அந்த விஷயங்கள் இங்கே கிடையாது. அவங்க கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் திறமை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டிசைன் சம்மந்தமாகவோ, அல்லது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ, அல்லது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டெக்னாலஜி சம்மந்தமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் விர்ச்சுவலாக வீட்டில் ஒரு வீடியோ காலில் உட்காந்துக்கிட்டு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது அந்த திறமையை அவங்ககிட்ட ப்ரூஃபை நீங்கள் காமிக்க போகிறீங்க. அந்த அப்ளை பண்ணும்பொழுது அதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் திறமை டெக்னாலஜியில் வந்து நீங்கள் ஏதாவது விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லையா, அந்த டெக்னாலஜி சம்மந்தம் ஏதோ ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க, ஏதோ ஒரு பொருளை விஷயத்தை உற்பத்தி பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதோ செஞ்சுருக்கீங்கன்னா அது ஒரு வீடியோவாக அவங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அது சம்மந்தமாக சில க்வெஸ்சன்ஸு கேட்பாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, உங்களை திறமை எப்படி இருக்குது அவங்க தெரிஞ்சுப்பாங்க.
தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து கூப்பிடுவாங்க, ரைட்டுங்களா? அல்லது நீங்கள் டெக்னாலஜி இல்லை, நான் டிசைனரும், எனக்கு டிசைன் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் பண்ண டிசைன்லாம் இது, அது இமேஜாக இருக்கலாம் அல்லது ஒரு வீடியோவாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு திரும்ப அவங்க லைனுக்கு வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் எக்ஸாம்லெஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த வேலையை செய்யணும். இன்னொன்று வந்து அந்த மாதிரி ப்ரூஃப்லாம் என்கிட்ட கையில் இல்லை சார், நான்லாம் என்ன பண்ணுறதுனா, நீங்கள் நேரடியாக கேம்பஸில் போய் அவங்க கொஸ்டின் பேப்பர் மாதிரி சின்னதாக கொடுப்பாங்க, அதை வச்சு எழுதலாம். அப்படி அது வந்து எக்ஸாம். ஃபஸ்ட்டு சொன்னது எக்ஸாம்லெஸ் எக்ஸாம், ரைட்டாக? இந்த ரெண்டு வகையை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதற்கு நீங்கள் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன அந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் முக்கியமாக. இரண்டாவது, ப்ளஸ் டூக்கு மேலே பெருசாக நீங்கள் எதுவும் படிச்சிருக்க கூடாதுன்றது தான் அவங்களோட முக்கியமான விஷயம். அடுத்தது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டைஃபனும் அவங்க கொடுக்குறாங்க, சேலரியும் கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த திறமை அப்படி நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிராயிங்கில் திறமை இருக்கலாம், ஸ்கெச் பண்ணுறதில் திறமை இருக்கலாம், நீங்கள் நல்லா பேசுகிறதுல ஒரு திறமையாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடியோகிராஃபி நீங்கள் அதில் ஒரு திறமையாக இருக்கலாம், ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம் அதில் நீங்கள் திறமையாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நடிப்பு சம்மந்தப்பட்டதில் நீங்கள் ஏதாவது திறமையாக இருக்கலாம், எது எப்படி வேணால் இருக்கலாம். இது வந்து இவ்வளோ தான் அப்படின்ற லிமிட் கிடையாது. உங்கள் திறமை எதில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த திறமை தொடர்பாக கொஸ்டின்ஸை கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஏன்னா இதில் எந்த ஒளிவு மறைவும் இருக்க போகிறது, நீங்கள் சொல்கிறத தானே செய்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, அவங்களா ஒரு கொஸ்டின் கேட்கல, எனக்கு இதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கன்ட்டு. நீங்கள் எனக்கு இந்த திறமை இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த திறமை சம்மந்தமாக அது சம்மந்தமான கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க. அது ஆன்சர் கரெக்டாக இருந்தால் அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு அங்கே அட்மிஷன் உண்டு. அட்மிஷன் உண்டுனா உங்களுக்கு வர வச்சு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டைஃபனோட அங்கே ட்ரைனிங் பீரியடில் ஸ்டைஃபன் கொடுத்து உங்களை படிக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே உங்களுக்கு ஜாபும் கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய ஐடி கம்பெனின்னு சொன்னேன். சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸில் போகும்பொழுது உங்களை ரைட் சைடில் இருக்கும். ஸோ ஜோகோ அப்படின்னு சொல்லி போட்டு இசட் வந்து ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கும் இசட் கூட. அந்த லோகோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில், ஜோகோ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள், அது வந்து இமேஜ்லாம் நிறையா வரும். ஸோ இவங்க பெரிய பெரிய நிறுவனத்துக்கு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ஆப் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, நிறைய வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கு அவங்க ஆட்கள் தேவை, அந்த ஆட்களை இந்த மாதிரி தான் அவங்க எடுக்கிறாங்க. இது பேசிக் ப்ளஸ் டூ முடித்தவங்க அப்படின்னு சொல்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு மாணவர்களுக்கு. நீங்கள் அது எலிஜிபிள் இல்லாத இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எலிஜிபிள் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் வந்து இதை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பெருசாக படிக்காட்டாலும் கை நிறைய சம்பளம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுதான் இதில் முக்கியமானது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.